ஃபேமஸ் ஆனோமா அப்பா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல என்னோட நம்பரை நான் ஷேர் பண்ணுவேன் உங்க குட்டிஸோட டிராயிங் டான்சிங் சிங்கிங் கார்டனிங் கிராஃப்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் அதை யூடியூப்ல என்னோட சேனல்ல உங்களுக்கு போடுறேன் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பூ பிரிஞ்சி இலை கேஷ்யூ அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் அரை லெமன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் இறால மேரினேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இறால மேரினேட் பண்ணிடலாம் அதுக்கு எடுத்து வச்ச சில்லி பவுடரில் கொஞ்சமும் பிரியாணி மசாலா கொஞ்சமும் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிடுங்க ஹாஃப் அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் நீங்கள் பொரிக்காமல் கூட போடலாம் பொரிச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் இப்போ பிரானை ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஓகே ப்ரான் குக் ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் அதே எண்ணெயில இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் தான் போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிண்டிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதுல சில்லி பவுடர் பிரியாணி மசாலா டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்மதி ரைஸ 90% நல்லா வேக வச்சிருக்கேன் இதுதான் இப்போ இதில் ஆட் பண்ண போறோம் இதில் புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க நெய் ஊற்றினதுக்கு அப்புறம் காத்து போகாத மூடிய போட்டு ஒரு 10 minutes அப்படியே வேக விட்டுருங்க சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு
அப்பாயோட இறால் பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்கு, செம வாசனையா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.